ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் 2020 ரவுண்ட் 1 கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் 1 2020 இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் சூன் அவங்க கால் ஃபார் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ரவுண்ட் 1 கட் ஆஃப் வந்து கேட்டகரி ஏ, அதாவது கவர்மெண்ட் அண்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் சீட்ஸுக்கு ஓசிக்கு 602 மார்க், கட் ஆஃப் ரேங்க் ஸ்டேட் ரேங்க் 936 வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. பிசிக்கு 563 மார்க், ஸ்டேட் ரேங்க் 2100 வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. இது கம்யூனல் ரேங்க் கிடையாது, எல்லாமே ஸ்டேட் ரேங்க்ங்க. பிசிஎம்க்கு 531 மார்க், ஸ்டேட் ரேங்க் 3542 வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 529 மார்க், ஸ்டேட் ரேங்க் 3610 வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 453 மார்க், ஸ்டேட் ரேங்க் 7933 வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ்சிஐக்கு 389 மார்க், ஸ்டேட் ரேங்க் 11817 வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 356 கட் ஆஃப் மார்க், ஸ்டேட் ரேங்க் 13591 வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்குங்க. அதே கேட்டகரி பி ரவுண்ட் ஒன்ல கட் ஆஃப் எவ்வளவா இருந்துச்சு, இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட், அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஓசிக்கு 551 மார்க் வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சது, ஸ்டேட் ரேங்க் 2592 வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. பிசிக்கு 534 வரைக்கும், ஸ்டேட் ரேங்க் 3394 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பிசிஎம்க்கு 511 மார்க், ஸ்டேட் ரேங்க் 4546 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 497 மார்க் கட் ஆஃப் மார்க், ஸ்டேட் ரேங்க் 5287 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 418 மார்க், ஸ்டேட் ரேங்க் 10079 வரைக்கும் சீட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ரேங்க் எதுவுமே கம்யூனல் ரேங்க் கிடையாது, ஸ்டேட் ரேங்க். எஸ்சிஐக்கு 343 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, ஸ்டேட் ரேங்க் 14269 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 295 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, ஸ்டேட் ரேங்க் 16526 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்குங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே ரவுண்ட் ஒன்னோட முடிவுல நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் தான். இன்னும் ரவுண்ட் டூ இருக்கு, மாப் அப் ரவுண்ட் இருக்கு, இதுல சேஞ்சஸ் வரும், இன்னும் மார்க் இறங்கி வருங்க. அதிகபட்சம் இறங்கி வராது, கொஞ்சம் இறங்கி வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் டூ வந்து சீக்கிரமே நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் டூக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்க போகுது, சிஎம்சி வெள்ளூருக்கு மைனாரிட்டி நெட்வொர்க் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கவுன்சிலிங் நடக்கும், வார்ட் ஆஃப் ஐஆர்டிக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா மைனாரிட்டி சீட்ஸ் இது எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் நடக்கும். இது 1 or 2 டேஸ்ல, இன்னைக்கோ நாளைக்கோ நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. Be ready for counseling. Okay, so these all are the things happened today. So in the video, உங்களுக்கு helpful இருந்தா like, share, comment பண்ணுங்க. Biology Simplified தமிழுக்கு subscribe பண்ணுங்க. Thank you.